பிறந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தாய்ப்பால் மிகவும் இன்றியமையாதது. தாய்ப்பால் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி குழந்தையின் வளர்ச்சிக்கு அச்சாரமாக திகழ்கிறது. ஆனால் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள், எடை குறைவான குழந்தைகள், தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களின் குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் HIV நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தாய்ப்பாலின்றி மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனால் பல்வேறு தொற்று நோய்களும் குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய நோய் தொற்றுகளிலிருந்து பச்சிளம் குழந்தைகளை காக்க அரசு தாய்ப்பால் வங்கி திட்டம் உதவுகிறது. முதன்முறையாக 2014 சென்னை அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட தாய்ப்பால் வங்கி வெற்றி அடைந்ததை தொடர்ந்து 22 அரசு மருத்துவமனைகளில் தாய்ப்பால் வங்கிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரசவித்த தாய்மார்கள் அல்லது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தாயானவர்கள் தங்களின் தாய்ப்பாலை இந்த தாய்ப்பால் வங்கிக்கு அளிக்கலாம். தாய்ப்பாலை அளிக்க விருப்பமுள்ள தாய்மார்களுக்கு முதலில் ஒரு இலவச இரத்த பரிசோதனை நடத்தப்படும். பரிசோதனையின் முடிவில் ஏதேனும் உபாதைகளுக்கான அறிகுறிகள் தெரிந்தால் அத்தாய்மார்களின் தாய்ப்பால் ஏற்கப்பட மாட்டாது. தாய்மார்களிடம் இருந்து சேகரிக்கப்படும் தாய்ப்பால் 200 மில்லி லிட்டர் அளவுள்ள பாட்டில்களில் அடைக்கப்பட்டு 62 டிகிரி வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் பதப்படுத்தப்படுகிறது. பாலில் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்த பின் சேமித்து வைக்கப்படுகிறது. இந்த தாய்ப்பாலை 6 மாதங்கள் வரை பயன்படுத்தலாம். பால் கொடுத்ததுனால மிச்சப்பால தாய்ப்பால் வாங்கி கொடுத்துருக்குறேன். கொடுத்ததுனால சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். என் பேர் புஷ்பவரி. எனக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு. குரமாத்துல என் குழந்தையை கொடுத்தது போக இடிப்பால தானமாக கொடுக்க சம்மதம் எனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. தமிழகத்தில் தாய்ப்பால் வங்கி திட்டம் மூலம் 1000000 குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். தாய்ப்பால் வங்கி தொடங்கி 5 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் தாய்ப்பாலினை தானம் தருவோரின் எண்ணிக்கையும் அதனால் பயனடைவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டேதான் வருகிறது. இதனால் பல குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வும் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தில் நாமும் ஒரு உறுதி ஏற்போம். தாய்ப்பாலே பிறந்த குழந்தைகளுக்கு முதல் ஆகாரம். அத்தகைய ஆகாரத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க வழிவகுப்போம். தமிழக குழந்தைகளின் நலனுக்கு தமிழக அரசு செயல்படுத்திய தாய்ப்பால் வங்கி திட்டத்தில் நம் குடும்பத்தில் உள்ள தாய்மார்களையும் இணைத்து நாளைய சமுதாயத்தை வளம் பெறச் செய்வோம்.